ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜிஎம்எஸ் தமிழ் சேனல். நீ நான் காதல் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் ராகவ் அபிகிட்ட ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிறத நினச்சி ரொம்பவே குழப்பத்தோடு இருக்காங்க. அபி இன்னொரு பக்கம் அஞ்சலிக்கு வந்து வளையல் போடுறதுக்காக இருக்காங்க. அந்த சமயத்தில் அபி இன்னொரு பக்கம் முரளி ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் வந்து அஞ்சலிக்கு வளையல் போடுறத வந்து ராகவ் பார்த்துறாரு. ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் வளையல் போடுறத பார்த்த ராகவ் பயங்கர டென்ஷன் ஆனது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து கோபத்தோடு வந்த ராகவ் என்ன பண்ணுறாரு, அபி கையில் அந்த வளையல வந்து பிடுங்குறாரு. எல்லாருமே சொல்கிறாங்க, விடுடா என்னாச்சு ராகவ், என்னாச்சு கையை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதையும் கேட்காம என்ன பண்ணுறாங்க, அந்த கையில் இருந்த வளையல பிடுங்கி டமால் தூக்கி போட்டு கீழே உடச்சிடுறாங்க. அபி கையை இப்படி பிடிக்கிறத பார்த்த கிருஷ்ணா ஒரு பக்கம் ரொம்பவே எரிச்சல் அடைய உள்ளுக்குள்ளே, இன்னொரு பக்கம் எல்லாருமே வந்து பயந்து போய் என்னடா ராகவ் என்னாச்சு உனக்கு, எதனால் இப்படி ஒரு காரியத்தை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எப்போதும் போல் ஒரு காரணத்தை சொல்லி ராகவும் வந்து சமாளிக்க அந்த வளையல் துண்டுகளை வந்து காலில் மெரிச்சதுனால அபிக்கு வந்து காயம் ஏற்படுது காலில். தே ராகவ், நீ பண்ண இந்த வேலையால் அபி காலில் என்னாச்சு பார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திட்ட, அதுக்கப்புறம் எல்லாரும் திட்டுறதன் பெருளாக ராகவ் என்ன பண்ணுறாரு, மருந்து போட்டு விடுறாங்க அபிக்கு. இதெல்லாம் பார்த்து கிருஷ்ணாவுக்கு எரிச்சலாக இருக்குது. போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அபி அனுப்பி வைக்க, இப்போ அபியால் எப்படி நடந்து போக முடியும் அப்படின்னு சொல்லவே அதுக்கப்புறமா ராகவ் தூக்கிட்டு போய் உள்ளே விடுறாரு. ரொம்ப வலிக்குது அபி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், நீங்கள் இப்படிலாம் நடந்துக்கிறீங்க என்கிட்ட, எனக்கு ஒன்றுமே புரியல, நான் என்ன தப்பு பண்ணேன், எதனால் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அபி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அபியை சீக்கிரமே இதுக்கான பதில் கண்டிப்பாக உனக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அபி ஒரே யோசனையிலே இருக்காங்க, என்னாச்சு இந்த ஜெயிலருக்கு, ஒரு சமயம் வந்து அன்பாக நடந்துக்கிறாரு, ஒரு சமயம் வந்து எரிஞ்சு விழுறாரு, காரணமே இல்லாமல் நம்ம இவரால் புரிஞ்சிக்கவே முடியல, இவர் என்னன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கர குழப்பத்தோடு இருக்காங்க. பக்கம் அணு சோகத்தோடு இருக்கு. அங்கேருந்து வந்து ஆகாஷ் என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எல்லாம் அபியை பற்றி நினச்சி தாங்க யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்னாச்சு இன்றைக்கி நடந்த விஷயத்தை பற்றி யோசிச்சுட்ருக்கேன், ஆமாம் வேறு என்ன பண்ணுறது, இன்றைக்கி பார்த்தீங்கல்ல உங்கள் அண்ணன் எப்படி நடந்துக்கிட்டார் அபிக்கிட்ட, இதெல்லாம் தேவையா, உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதுக்கப்புறம் ராகவ் தானே கூட்டிகிட்டு போனா போல இருக்கு அபியை, ஏதோ ஒரு கோபத்தில் அவன் பண்ணிட்டு அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்கானோ அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்த முயற்சிக்கிறாரு. இன்னொரு பக்கம் முரளி அங்கே நடந்த விஷயத்தையும் வந்து நினச்சிட்ருக்காரு, என் அபி கையை போட்டு இன்றைக்கி என்ன பண்ணான் அவன், இது மட்டும் இல்லாமல் உடனே எல்லாம் பண்ணுறதையும் பண்ணிவிட்டு அபி வர தூக்கிட்டு வர போவான், என்னத்தை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எரிச்சலாகிடறாங்க. அங்கேருந்து வந்த சுந்தர் என்ன பண்ணுறாங்க, என்னாச்சு முரளி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை தான் இன்றைக்கி நடந்த விஷயத்தை பற்றி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல, அந்த மாக என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டுருக்காரு. இதுக்கப்புறமா இந்த முரளி ஆகாஷ் அண்ணு இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையில் என்னமான என சூழ்ச்சிகள்லாம் பண்ண போகிறாங்க இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ தான் நான் போட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.